எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணிசேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் வந்து இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல வந்து இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, அடகு வச்சுட்டேன் என்னோட நகையை, அதை எப்படி திருப்ப அப்படின்றது தெரில. ஒவ்வொரு மாசமும் அதுக்கு தேவையான பணத்தை நாங்கள் சேர்க்கிறோம், ஆனா ஏதோ ஒரு செலவுக்கு வந்து தெரியாதாம அதை யூஸ் பண்ணிடுறோம். கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதுக்கான வட்டியை மட்டும்தான் கட்டுறோம், நகையை மட்டும் திருப்ப முடியல. இப்படின்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. இதுக்கான ஒரு வீடியோவா தான் இன்னைக்கு இருக்க போகுது. இது வந்து சும்மா டிப்ஸோட மட்டும் இருந்துடாம ஒருத்தங்க அவங்களோட பிளானையும் நம்ம கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ரெண்டையுமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் எப்பவும் கேட்கற மாதிரி தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கான்செப்டுக்கெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு அஞ்சு டிப்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து அவங்க வந்து என்கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து, நான் ஆல்ரெடி நான் பிளான் சொல்லுவேன் இல்லையா, அந்த பிளானை வந்து நோட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு இதில் வந்து ஒரு கிளியரான முடிவு உங்களால் எடுக்க முடியும். அடகு நகையை நீங்கள் அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த பேங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம நகைக்கு போடுறாங்க அப்படின்றத நீங்க கரெக்டா பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட்டை வச்சுதான் நம்ம வந்து எந்த பேங்க்ல வைக்க போறோம் அப்படின்றதையே செலக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எந்த பேங்க்ல வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அதையும் பாருங்க. நம்ம வந்து ஒவ்வொரு மாசமும் வட்டி கட்ட போறோம், நம்மளுக்கு தெரியாத பட்சத்துக்கு யார்கிட்ட போய் கேட்போம் சொல்லுங்க. அதனால கரெக்டா ப்ராப்பரா நம்மளுக்கு கைட் பண்றவங்களாவும் இருக்கணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நகையை சீக்கிரமா மீட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டா டிஎம்பிக்கு போயிருந்தேன். அங்க சரியான ரெஸ்பான்ஸ் நல்லா பண்றாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. நான் என்னோட ஜொல்லுக்காக போயிருந்தேன். நான் ஜொல்ல வந்து வச்சுருந்தோம் எப்போ அப்படின்னா அப்பா இருக்கும்போது. இப்போ அப்பா இல்லை இல்லையா, அதனால ஜொல்ல அப்படியேவும் மீட்டு திரும்பவும் ஒரு பேங்க்லேருந்து நான் இன்னொரு பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்படின்ற பட்சத்தில் என்கிட்ட அமௌண்ட் அவ்வளோக்கானு இல்லை. பேங்கில் போய் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கள். சில பேங்கில் வச்சுருக்குறாங்க, சில பேங்கில் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னும் சொல்கிறாங்க. எனக்காக அந்த பேங்கில் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறோம். அந்த விஷயத்துலையும் அவங்க நம்மளுக்கு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த பேங்கில் இருந்த நகையை மீட்டு இந்த பேங்கில் வச்சு இப்போ இருக்கிற நகைக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம். இல்லை அதே அமௌண்ட் மட்டும் போதும் அப்படின்னா அப்படியும் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இப்போ தான் ரீசெண்டாக இப்போ ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, இந்த டயத்தில் என்னோட ஜொல்லெல்லாம் எடுத்து வேற பேங்கில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் வச்ச பேங்க் தான் டிஎம்பி. நான் டிஎம்பியில் வச்சதுக்கு ஒரு ரீசன் தான், அங்கே வட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மற்ற இன்னும் நிறைய பேங்க்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலும் எனக்கு அது ஓகே. ஏன் அப்படின்னா என் கையில் காசு கிடையாது. ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது எனக்கு ஓகேவப்பட்டதுனால எனக்கு ஓகே அப்படின்ற வச்சுருக்கிறேன். 1 இயரில் என்னால் திருப்பிட முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஏன் டிப் பார்க்கலாம். கோல்டு ரேட் வந்து எவ்வளோ பேங்கில் கொடுக்காங்க அப்படின்றது தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட ஜொல்ல வைக்கணும். ஒரு பேங்கில் அதிகமாக கொடுக்குறாங்க இல்லை ஏதோ ஒரு ப்ரைவேட் பேங்கில், இப்போ கோல்டு ரேட்டு இன்னைக்கு இருக்கிறது 5,650 ரூபா, 5,600 ரூபாய்க்கு அதிகம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன், 5,000 ரூபாய் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா திடீர்னு கோல்டு ரேட் இறங்குச்சு அப்படின்னா நம்ம நகை அப்படியே மூழ்கி போயிடும். அதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கோல்டு ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம நகையை மூழ்கடிக்கிறதுக்கு அது ஒரு வழி, அதை நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. அதுக்காக நம்மளுக்கு தேவையான நேரத்தில் தேவையை விட அதிகமாக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேங்கில் போய் வச்சோம் அப்படின்னா நம்ம நகை போகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அந்த நகை மேலே கடன் வாங்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அப்பனா மட்டும்தான் அப்போ இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் கரெக்ட். இப்போ வட்டி கடைக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற மனத்தை அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. ஒரு வட்டிக்கு 2 வட்டி போட தான் செய்வாங்க. சீக்கிரமாக 1 மாதம் 2 மாதம் நீங்கள் அசல் அதாவது வட்டியை மட்டுமே கட்டலாம் இல்லையா, வட்டியை கூட நீங்கள் கட்டலை அப்படின்னா நகை வச்ச ரேட்டை விட வட்டியும் சேர்ந்து
ஈக்குவலாகி அதனால தான் நகை வந்து முங்கி போச்சு, 4 மாதம் ஆச்சு, நீங்கள் கேட்கவே வரல, உங்கள் நகை அவ்வளோதான், என்கிட்ட இல்லை, நான் சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன். ஸோ நகைக்கான பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேங்கில் போய் வைக்காதீங்க. இது தேர்டு டிப்பு. எவ்வளோ நாள் ஆனாலும் என்னால் வட்டியையும் கட்ட முடியலை, அசலையும் கட்ட முடியலை, நகையை திருப்பவே முடியலை அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லாமல் நானும் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? இதே இது இஎம்ஐயாக இருக்கட்டும், சீட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது சேவிங் ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணதாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் நம்ம அசலை கட்டி தான் ஆகணும். அசல்ன்றதை விட அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ 5000 ரூபா மாதம் மாதம் கட்டணும்னா கண்டிப்பாக கட்டுவோம், ஆனால் நகையை அடகு வச்சா மட்டும் அந்த மாதிரி எந்த ரூலுமே கிடையாது. நம்மளோட நகையை நம்ம இழக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கான பிளான், நம்மளே நம்மளுக்கான ஒரு இஎம்ஐயை போட்டுக்கலாமே, இந்த நகைக்கு இவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா பாதியாச்சு அசலில் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளோட நகையை வந்து மீட்க முடியும். ஒவ்வொரு மாதமும் வட்டி கட்ட முடிகிற நம்மளால் ஏன் அசலுக்காக கொஞ்சமாச்சும் பணத்தை கட்ட முடியலை அப்படின்னு திங்க் பண்ணியிருக்கீங்களா? இது ரெண்டும் ஏன் திங்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நகையை சீக்கிரமாக மீட்டு நம்ம கையில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம். இப்போ அசல் வட்டி ரெண்டையும் கட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம மனசுக்குள்ளே முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் வேணும் தானே, என்ன செலவு பண்ணுறோம், என்ன பண்ணலை, எந்த செலவை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த நகைக்கான அசலும் வட்டி ரெண்டையும் நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும். ப்ராப்பராக ஒரு பட்ஜெட் பண்ணுங்கள், இவ்வளோ நாள் வந்து என்னென்ன செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எந்த செலவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாச்சும் அமௌண்ட் மிச்சமாகும், அந்த பணத்தை அப்படியேவும் நகைக்காக நம்ம கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. எல்லாம் பண்ணணும் அப்படின்னா தான் ரெகுலரா எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு பிளானையும் பண்றோமோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கடன் அடைச்சிட்டோம் அப்படின்னா கடனுக்காக கட்டுற வட்டியும் சேர்த்து நம்மளோட சேவிங்ஸா மாறதானே செய்யும் அப்படின்னு யோசிங்க, சீக்கிரமா உங்களோட கடன் எல்லாம் அடைச்சிருவீங்க. நம்பர் 5 என்ன அப்படின்னா இப்போ வர்ற இன்கம் வந்து கரெக்டா இருக்கு, வீட்டு செலவு பண்றதுக்கும் இப்போ வரைக்கும் நான் பண்ணி வச்சிருக்கிற கமிட்மெண்ட்டுக்குமே கரெக்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம்க்கும் பார்ட் டைம் இன்கம்க்கும் ஏதாச்சும் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிங்க, தேடுங்க, தேட தேட தான் எதுனாலும் கிடைக்கும். இப்படியேவும் எதுவுமே பண்ணாமல் வருது போது வருது போது அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா ஜொல்லை நம்ம மறந்துடுவோம். ஜொல்லுக்கான வட்டி கட்டுற அந்த 1 வருஷம் கழிச்சு கூட யாருக்கிட்டையாவது காசை வாங்கி தான் அந்த வட்டியவே கட்டுவோம். அப்போது இதுவும் கடனாகுது இதுவும் கடனாகுது இப்படின்னு ரெண்டு விதமான கடன் வந்து போக போக தான் நம்மளால ஒரு சமயம் வந்து சமாளிக்கவே முடியாமல் ஆகி போய் அந்த ஜொல் வந்து மூழ்கிற நிலைமைக்கு வந்து போகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். வச்ச அன்னைக்கேவும் நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நகை நம்மக்கிட்ட வந்து சேரும் தானே. ஸோ இந்த 5 விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 5 டிப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு டிப், இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இதை பண்ணுனீங்க அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு மீட்க வேண்டிய அந்த நகையை 2-3 மாசத்துலயே உங்களால மீட்க முடியும். என்னன்னு சொல்லட்டோமா? ஏலச்சீட்டாக இருக்கட்டும், குழுக்கு சீட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா சீட் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரியான சீட்டு நீங்கள் எவ்வளோ நகைக்கடன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சீட் போடுங்க. இது வந்து இன்கம் இருந்தால் மட்டும்தான் போட முடியும், வீட்டு செலவு எல்லாத்தையும் சமாளித்து எக்ஸஸாக வர்ற இன்கம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் போய் நகைக்கு கட்டாமல் அதுக்கு பதிலாக சீட்டில் கட்டி சீட்டில் உள்ள அமௌண்ட்டை வந்து 2வது மாதம் இல்லை 3வது மாதமேவோ அந்த பணத்தை எடுத்து அப்படியேவும் நீங்கள் கோல்டில் வந்து கட்டி கோல்டோட அசலில் கட்டிட்டீங்க அப்படின்னா கோல்டை வந்து நீங்கள் மீட்ட முடியும். இந்த சீட் இருக்கு இல்லையா, இந்த சீட்டையும் உங்களால் 20 மாதத்தில் ஃபினிஷ் பண்ணிட முடியும். எவ்வளோ மாதம் உங்களுக்கான டார்கெட்டோ அதுக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. இப்போது ரெண்டையுமே உங்களால் முடிச்சிட முடியும். இது எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அமௌண்ட் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாததுனால தான் செலவு வந்து ஒவ்வொரு மாதமும் கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டோம், இது கரெக்டு தானா அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது நான் ஒருத்தங்களுக்கு வந்து பிளான் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிளான் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? இவங்களோட சேலரி, இவங்க என்ன மாதிரியா செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு எப்படி வந்து இவங்க நகையை திருப்புறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இவங்களோட சேலரியா 55,000 வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த 55,000 என்னென்ன செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரெண்ட்டுக்காக 6,000 ரூபா கொடுக்குறாங்க, ஸ்கூல் ஃபீஸ்க்காக 5,000 ரூபா பே பண்ணுறாங்க எவ்ரி மந்த், சீட்டுக்கு வந்து 5,000 ரூபா கட்டுறாங்க,
இப்போதான் 4 மாதம் வந்து கட்டியிருக்கிறாங்க, இன்னும் வந்து அப்போ 16 மாதம் இருக்கும், இதையும் எதுவுமே பண்ண முடியாது. கோல்டு சீட்டு வந்து 2000 பே பண்ணிட்டு இருக்கிறாங்க, 5 சீட்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே இன்னும் 6 மாதம் வரைக்கும் பே பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதுவும் எதுவுமே பண்ண முடியாது. எஸ்எஸ்ஐ வந்து 500 ரூபாய்க்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. சேலரி எவ்வளோ வாங்கினாலும் அவங்களோட எஸ்எஸ்ஐ பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு காரணம் ஒரு குழப்பமான சிச்சுவேஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வைஃபை டிடிஹெச் மொபைலுக்காக 1300 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஃபுட் எக்ஸ்பென்சஸ்க்காக 10000 ரூபாய் வந்து செலவு பண்ணுறாங்க. டோட்டலாக 29800 ரூபாய் வந்து இவங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ். சேமிப்பு எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பிளானிங்கோடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் மாதம் மாதம் ஏதோ ஒரு தேவையில்லாத செலவு வந்து என்னால் என்னோட நகையை திருப்பவே முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எவ்வளோ நகையை அடமானம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஜுவல் லோன் வந்து 3 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு சொல்லி ஸ்பிட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. டோட்டலாக 5 லட்சத்துக்கு 3 லட்சம் லோனுக்கு 1870 ரூபா வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து 1350 ரூபா வந்து கட்டுறாங்க. டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3250 ரூபா வந்து பே பண்ணுறாங்க. இப்போது இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து இவங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னா 33000 அப்படின்னு வச்சுக்கலாம். பேலன்ஸு இந்த சேலரியில் இருக்கலையா, சேலரியிலேருந்து இந்த 33000 நம்ம மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் இருக்கிறது இவங்களோட சேமிப்பாக தான் இருக்கணும். ஆனால் கடன் இருக்கும்போது கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிட்டோம் அப்படின்னா இந்த 22000 அப்படியே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் மாறப்போகுது. இந்த 22000 மட்டும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஒரு 3200 ரூபா அதுவும் சேர்த்தோ நம்மளோட சேமிப்பு தானே. அது மட்டும் இல்லாமல் இவங்க சீட்டு போட்டிருக்காங்க, கோல்டு சீட்டு போட்டிருக்கிறாங்க. இப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து பாதிக்கும் மேலே சேமிப்பு வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கடன் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி புரியாத ஒரு சிச்சுவேஷன் மட்டும்தான். இப்போ கடனை வந்து 2 வருஷத்தில் ஈஸியாக அடைக்கிறதுக்கு நான் பிளான் சொல்லட்டுமா? 3 விதமான ஆப்ஷன் வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கோல்டு லோன் வந்து இருக்கு இல்லையா, அதில் அப்படியே இந்த அசல் 22000 எப்படி வட்டி கட்டுறதுக்கு மாதம் மாதம் போய் கட்டுறாங்களோ அதே மாதிரி அசலில் நான் 22000 கட்டணும் அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா கட்டிக்கிட்டு வரலாம். அது போக வந்து எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக 1000 ரூபா இல்லை, இது கூட அவங்களோட ஆசையான செலவுக்காக வச்சுக்கட்டுமே. இந்த 22000 மட்டும் கட்டினாலும் போதும், 22009 மாதத்துக்கு கட்டினாலே 198000 வந்து கட்டியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் குறைய தானே செய்யும். நம்ம அசலில் கட்டிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ 9 மாதத்தில் 2 லட்சம் லோன் இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பிடுவாங்க எவ்வளோ நகை வச்சுருந்தாங்களோ அந்த மொத்த நகையையும். அடுத்து அதுக்கடுத்து 10வது மாதத்துலேருந்து திரும்பியும் 22000 ப்ளஸ் 2 லட்சத்துக்கான அசலை கட்டினாங்க இல்லையா 1350, அது கூட எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக 150 ரூபாயை வந்து சேர்த்து பண்ணாங்க அப்படின்னா 23500 ரூபா வந்து ஒவ்வொரு மாதமும் அதுக்கடுத்து கட்ட ஆரம்பிப்பாங்க 10வது மாதத்துலேருந்து. அப்போ 12 மாதத்தில் 2,82,000 வந்து கட்டியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அசலில் கட்ட கட்ட வட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ 12 மாதத்தில் அவங்களோட மொத்த நகையையும் திருப்பிடுவாங்க. 12 + 9 கிட்டத்தட்ட 1.25 வருஷத்தில் அவங்களோட நகையை வந்து மீட்டு அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக அவங்களோட சேமிப்பு தானே. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாமா? ஆர்டி வந்து போடலாம் 1 இயருக்கு. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து என்னால் சேமிக்க முடியாததுக்கு ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு செலவு வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ கமிட்மெண்ட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கமிட்மெண்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் டெபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 22000 மாதம் வந்து கட் ஆயிடும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து. அது போக பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட செலவு அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாத செலவு என்ன வந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அது வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ 22000 வந்து ஆர்டி கட் ஆயிடுச்சு அப்படின்னா 1 வருஷத்துக்கு ஆர்டி போட்டுருங்க. 1 வருஷத்தோட முடிவில் 2,64,000 உங்களோட ஆர்டி அக்கௌண்ட்டில் இருக்கும். அது போக அதுக்காக இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் வரும் இல்லையா, எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியாது, அதனால ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இதை வச்சு ஃபஸ்ட்டு 2 லட்சம் லோனை க்ளோஸ் பண்ணிடணும். இதில் பேலன்ஸ் வந்து அமௌண்ட் இருக்கும், ஏன்னா 2 லட்சம் மட்டும்தான் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. பேலன்ஸ் இருக்கிற 64000 லோன் ஒன்றுக்கான வட்டியை வந்து ஒவ்வொரு மாதமும் கட்டிக்கிட்டே தான் வர்றீங்க இல்லையா. அப்போ அந்த 64000 அப்படியே அசல் போயிடும். திரும்பவும் 1 வருஷத்துக்கு ஆர்டி போடணும். அந்த வட்டியான அமௌண்ட் இருக்கு இல்லையா அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து 23500 ரூபாய்க்கு நான் 24000 போட்டிருக்கிறேன். அதே 12 மாதம் நம்ம கட்டணும் அப்படின்னா 2,88,000 கட்டியிருப்பீங்க.
இதே மாதிரி திரும்ப இன்னொரு வருஷத்துக்கு நீங்கள் ஆர்டி போட போகிறீங்க, 24,000 போட போகிறீங்க. இப்போ அதுக்கான வட்டி அமௌண்ட் இருக்கும் இல்லையா, வட்டி வந்து கட்டாத அமௌண்ட்டு, லோன் ரெண்டுக்கான அமௌண்ட் 1,350 ரூபா இருக்கு இல்லையா, அது கூட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து 24,000 கட்ட போகிறீங்க. 12 மாதம் இப்படியே கட்டினீங்க அப்படின்னா 288,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் வந்து இப்போது உங்களோட லோன் அமௌண்ட் வந்து 64,000 பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் வந்து 2.5 லட்சமாக வந்து மாறி இருக்கும். அப்போது 50,000 உங்களோட சேமிப்பாக கையிலையும் இருக்கும். இந்த டைம் 2 வருஷத்தில் உங்கள் லோன் அமௌண்ட்டும் முடிஞ்சிருச்சு, உங்கள் சேமிப்பும் வந்துடும். இதே நேரத்தில் நீங்கள் உங்களோட சீட்டு முடிஞ்சிருக்கும், இன்னொரு சீட்டு போட்டிருப்பீங்க, கோல்டு சீட்டும் திரும்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ பாருங்களேன் உங்களோட சேமிப்பு எவ்வளோ காணும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்தில் உங்களோட ஜொல் லோன் மொத்தத்தையும் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா 4 சீட்டு வந்து போட்டுருங்க. 4 லட்சத்துக்கு போட்டிங்கன்னா 16,000-20,000 வந்து முன்ன பின்ன இது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியேவோ லோனோட அசலில் கட்ட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வட்டியை வந்து நீங்கள் ப்ராப்பராக கட்டிகிட்டு இருக்கிறதுனால உங்களால் கண்டிப்பாக அசலில் கட்ட முடியும். அப்படி கட்டுற பட்சத்தில் உங்களோட வட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். 3வது 4வது சீட்லையேவும் மொத்த அமௌண்ட்டையும் எடுத்து அப்படியேவும் நீங்கள் லோனுக்கு பே பண்ணி ஜெல்லை ஃபுல்லும் மீட்டுருங்க. மீட்டதுக்கு அப்புறமா இந்த சீட்டை மட்டும் நீங்கள் ரெகுலராக கட்டிக்கிட்டே வாங்க. 20 மாதத்தில் உங்களோட சீட் அமௌண்ட் மொத்தமும் க்ளோஸ் ஆயிரும். அது போக மிச்சம் ஒரு 4 மாதம், இப்போ 2 வருஷத்தை கணக்கு பண்ணோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 4 மாதத்தில் எடுக்க முடியாத அந்த ஜொல்லையுமேவும் உங்களால் எடுத்துட முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த இருக்கு இல்லையா 16,000-20,000 இந்த அமௌண்ட்லையேவும் உங்களோட அத்தனை ஜொல்லையும் எடுக்க முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும் நம்மளுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா 3வது 4வது சீட்டில் எடுக்கும்போது 3.5 லட்சம் தான் நம்ம கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். 50,000 நம்ம லாஸ் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் 2 வருஷத்துக்கு நீங்கள் வட்டியை கணக்கு பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சீட் இருக்கும். உங்களுக்கு வந்து 3-4 சீட்டை வந்து சேர்ந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான சுச்சுவேஷன் கூட உருவாகும். அப்போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சீட்டாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நகையை திருப்புறதுக்கான வழியை பாருங்கள். இதை எதுக்கு லாஸ்ட்டான ஆப்ஷனாக வச்சேன் அப்படின்னா நம்ம கையில் பல்கான அமௌண்ட் இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் லோன் அமௌண்ட்டில் போய் பே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியேவும் அசலில் கட்டும்போது வட்டி குறைய ஆரம்பிச்சிடும். அதுவும் நம்மளுக்கு சேவிங்ஸ் தான். அப்படின்ற பட்சத்தில் தான் நான் சீட்டை வந்து லாஸ்ட் ஆப்ஷன் ஆச்சேன். இதே இது சின்ன நகையை வச்சுருக்கீங்க 1 லட்சத்துக்குள்ளே அப்படின்னா நீங்கள் 1 லட்சரூபா சீட்டை போட்டு நகையை திருப்பிட்டு இதை 20 மாதம் கட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்ச அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளானிங்கை நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போலாம் மட்டும்தான் நம்மளோட நகையை வந்து ஈஸியாக மீட்ச முடியும். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வே ஆஃப் மெத்தட் வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைய வீடியோவில் சந்திப்போம். பாய்.